தமிழகத்தில் பிளஸ் டூ பொதுத் நடைபெறுமா என்பதில் மாணவர்கள் பெற்றோர்கள் மத்தியில் குழப்பம் நீடிக்கிறது முதலில் தேர்வு நடைபெறுவது உறுதி என்று அறிவித்த தமிழக அரசு தற்போது இரண்டு நாட்களில் கருத்து கேட்ட பின் முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறது கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்தில் பத்து மற்றும் பதினொன்றாம் வகுப்பு தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டன அதேபோல் எட்டாம் வகுப்பு வரை அனைவரும் தேர்ச்சி என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு கட்டாயம் நடத்தப்படும் என்று கடந்த சில நாட்களுக்கு முன் கூறி வந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நேற்று அதிலிருந்து திடீரென்று பின்வாங்கினார் சிபிஎஸ்இ ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்துவது குறித்து மத்திய அரசு எடுக்கும் முடிவுக்கு பின்னரே தமிழ்நாட்டில் பிளஸ் டூ பொதுத் தேர்வு நடத்துவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறினார் இந்நிலையில் மாணவர்களின் உடல் நலனை முக்கியமாக கருதி சிபிஎஸ்இ பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் இந்நிலையில் தமிழகத்தில் ப்ளஸ் டூ பொதுத் தேர்வுகள் நடத்தப்படுமா அல்லது ரத்து செய்யப்படுமா என்ற கேள்வி எழுந்தது இந்நிலையில் பல்வேறு தரப்பில் கருத்து கேட்டபின் பின் டூ தேர்வு நடத்துவது குறித்து இன்னும் இரண்டு நாட்களில் முடிவெடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது ப்ளஸ் டூ தேர்வு குறித்து அறிவிப்பதில் தமிழக அரசு காலம் தாழ்த்தி வருவது மாணவர்கள் பெற்றோர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது